குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்துல இன்னைக்கு நம்ம அபிராமி அம்மை பதிகத்தில் அடுத்த பாடல தான் பார்க்க போறோம் இந்த பாடல் அம்பிகையை போற்றி செய்யக்கூடிய பாடல் அம்பிகையை போற்றி செய்கின்ற இந்த பாடலின் வாயிலாக அம்பிகை எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அழகான தமிழ் வார்த்தைகளாலும் வடமொழியாலும் நமக்கு பட்ட தெரியப்படுத்துறாரு இந்த பாடலின் பொருளை அறிவதன் மூலமா அம்பிகையை உங்களால் உள்ளத்தில் தெளிவாக காண முடியும் அந்த அழகா வர்ணிச்சிருப்பார் அப்படியே உள்வாங்கணும்னாலே அம்பிகையோடைய பக்கத்திலே போற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் மனமெல்லாம் அவளே நிறைவாள் அப்படிப்பட்ட அற்புதமான பாடலின் பொருளை அறிந்து கொள்ளலாமா சந்திர சடாதரி முகுந்த சோதரி இதுதான் அந்த பாடல்ல வரக்கூடிய முதல் வரிகள் சந்திர சதாதிரி சந்திரனை தலையில் தரித்தவள் அப்படின்னு அர்த்தம் முகுந்த சோதரி முகுந்த சோதரி அப்படின்னா முகுந்தன் அப்படின்னா நம்மளுடைய பெருமாள் பெருமாளுடைய அதாவது மாலவனின் வந்தவள் திருமாலோக்கு பின்னாடி வந்தவள் துங்க சலசலோச்சன மாதவி அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து மீன் கண்கள் போன்ற கண்களை உடையவள் அந்த வார்த்தைக்கு பொருள் இதுக்கு துங்க ஒளிர் விடுகின்ற தாமரை எப்படி இருக்கும் தாமரை மலர் அந்த தாமரையுடைய அந்த ஒரு குட்டி மொட்டா இருக்குது இல்லையா அழகா அந்த மாதிரி மொட்டுக்கள் ரெண்டு மொட்டை அப்படி ரெண்டு கண்கள்ல வச்சா எப்படி இருக்கும் அது ஒளிர் விடுகின்ற தாமரை மலர் அந்த மாதிரி கண்களை உடையவளா இருப்பாளாம் அம்பிகை மாதவி அப்படின்னாலே கொடி கொடி எப்படி இருக்கு ஒல்லியா போல இடை அதை தான் அடிக்கடி சொல்லுவாங்க மாதவி அப்படின்னால கொடி போன்றவள் அதை விட இந்த இடத்துல இன்னொரு பொருள் நம்ம கொள்ளலாம் கொடி பாத்தீங்கன்னா தன்னை வளர்ச்சிக்கும் அது போல அம்பிகை அவளுடைய பக்தர்களுக்காக அருளை வழங்க அப்படி கீழே இறங்கி வருவான் அவளுக்கு பெரிய ரெஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கிடையாதுங்க அன்பா அவளை நினைச்சாலே போதும் அவளின் கடை கண்கள் திறந்து நம்மளை அப்படி பார்த்துட்டா அனைத்துமே மாறிடும் அந்த அளவு கருணையானவள் நமக்காக இறங்கி வருபவள் அதனால கூட இந்த இடத்துல கொடி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் மாதவி அப்படின்ட்டு சம்ப்ரம சம்பிரம பயோதரி சம்பிரமம் அப்படின்னாக்கா சமமா எல்லாருக்கும் உணவை அளிக்கக்கூடியவள்னு அர்த்தம் சுமங்கலி அவள் என்றுமே மங்களமானவள் ஏன்னா சிவமே மங்களமாச்சே மங்களமேத்தையே தனதாக்கி கொண்டவளா அதனால அவள் எப்பயுமே தீர்க்க சுமங்கலி அதனால சுமங்கலி சுலட்சணி லட்சணம் அப்படின்னா அப்படி எல்லாமே லட்சணமா பொருந்தி இருக்கு இதுல சுலட்சணிங்கிறாரு லட்சணத்திலையும் ரொம்பவும் லட்சணமானவர் அரும் பிளஸ் கருணாகரி யார் அவளுக்கு அவளை வந்து போற்றி செய்கிறார்களோ சாற்று சாற்று கவி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படி யாரெல்லாம் அவளை வாழ்த்துகிறார்களோ வணங்குகிறார்களோ அவர்களுக்கு கருணையை புரிபவள் உடனே கருணையை புரிபவள் அந்தரி அந்தரி அப்படின்னாலே துர்க்கை அவ்வளவு இவ்வளவு கருணாகரினே ஆனா கூட அவர் துர்க்கை அப்படிங்கிறத அப்படி நமக்கு ஹிண்டா சொல்றாரு வராகி வ அது வந்து இந்த இடத்துல சில பேர் வராகிங்குவாங்க வாராகிங்குவாங்க இவர் வந்து நமக்கு இந்த இடத்துல சொல்றது வராகி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் வராகிங்கிறது பிற்பாடு யாரோ மாத்திட்டாங்க அப்ப வராகி தான் வராகி அம்மன் வராகியை பத்தி நமக்கே தெரியும் இல்லைங்களா அதுக்கு ரொம்ப விளக்கம் கொடுக்க தேவையில்லை சாம்பவி சாம்பவி அப்படின்னா சம்பு அப்படின்னு சிவனுக்கு ஒரு பேர் இருக்கு குமாரா அப்படின்னு முருகனை கூப்பிடுவாங்க அதே போல சாம்பவி அப்படின்னா இறைவனின் பத்தினி அப்படின்னு அர்த்தம் அடுத்து அமர தோத்தரி தேவர்களின் அமரர்களுக்கு அருள் புரிபவள் அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அதை நிவர்த்தி செய்பவர் அமர தோத்தரி அமலை அமலை அப்படின்னா அப்பழுக்கு இல்லாதவள்னு அர்த்தம் செகசால சூத்ரி அப்பா அழகான வார்த்தை ஜெகஜாலம் ஜெகஜாலம் பொருந்தியவள் நல்ல ஜெகஜாலம் காட்டுறைய அப்படிங்குவாங்க எந்த உலகை அப்படி படைத்து அவளே காத்து அவளே அழித்து உடனே மீண்டும் படைக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவள் அம்பிகை அன் எல்லாவற்றிற்கும் எல்லா படைப்புக்கும் காரணமானவள் அவளே அதுதான் செகசால சூத்திரி அகிலாத்ம காரணி அகிலம் அப்படின்னா உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்துக்கும் காரணமானவ அந்த உயிர் தோன்றுவதற்கு எப்படி ஒரு உயிர் தோன்றுது அப்படின்னா அந்த எப்படி தோன்றுதுன்னு நமக்கு சொல்லவே முடியாது ஹெச் ஓ அப்படின்னா இது நீர்ன்னு சொல்லலாம் ஆனால் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் வச்சுட்டு தண்ணியை நம்மளால உற்பத்தி பண்ண முடியவே முடியாது அது எப்படி நடக்குது அந்த சூட்சமத்துடன் அனைத்தையும் உருவாக்குபவள் யாரு அம்பிகை அதுதான் அகிலாத்தவ காரணி அகிலங்களின் அனைத்து உருவாக்கத்துக்கும் காரணமானவள் வினோத நாரணி விசித்திரமானவள் சயம் அப்படின்னாக்க எல்லாத்தையும் வெற்றியடைய செய்யக்கூடிய நாரணி அவர் அப்படிங்கிறார் அகண்ட சின்மய பூரணி அகண்டம் அப்படின்னா அது முழுமையானது முழுமையானதுகண்ட அகண்ட வெளி அண்டம் அறிவா அறிவிற்கு அனைத்து அறிவிற்கும் பூரணமானவள் முழுமையான அனைத்து அறிவிற்கும் பூரணம் யாரு அம்பிகை சுந்தரி சுந்தரினாலே அந்த வார்த்தையே அழகா இருக்கு பாருங்க அழகானவள்னு அர்த்தம் நிரந்தரி நிரந்தரிங்க பாருங்க எப்பொழுதுமே நிலையா நிலையானவள் அதுதான் நிரந்தரி துரந்தரி எல்லா பொறுப்புகளையும் ஏற்பவள் வரைராச சுகுமாரி சுகுமாரி அப்படின்னா மகள்னு அர்த்தம் யாரோட மக மலையத்வஜனின் மகள் அவள் கௌமாரி எப்பொழுதுமே குமரி எப்பொழுதும் குமரியா இருக்கிறவங்கள தான் கௌமாரி அப்படின்னு சொல்லுவாங்க உத்துங்க கல்யாணி உத்துங்க கல்யாணி இந்த வார்த்தைக்கு பொருள் சொல்கிறதுக்கு மட்டும் தனியா ஒரு வீடியோவே போடணும் ஏன்னா வீடியோ எந்த லென்த்தையே யாரும் முழுசாக பாக்குறதுக்கு முன் வர மாட்டேங்கிறீங்க உத்துங்க கல்யாணியை போட்டால் இந்த வீடியோ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிரும் ஏன்னா இறைவனின் கல்யாண குணங்கள் அப்படின்னு ஒரு சாப்டர் பெருசு அது வந்து பெருமாளுக்கு சொல்லுவாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல கல்யாண குணங்கள் அப்படின்னு பெருமாளுக்கு சொல்லுவாங்க இவளுக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னா என்ன மாதிரி கல்யாண குணத்தினல் என்ன குணம் அவள் கிட்ட இருக்கு அப்படிங்கறத ஒருத்தவங்களுக்கு அருள் புரியிறான்னு வச்சுக்கோங்கனா அவங்களுடைய தகுதிகளை எல்லாம் பார்த்து அருள் புரிய மாட்டா அவங்களுடைய சரணாகதி அவர்கள் என்ன மாதிரி அவகிட்ட வாராங்கிறத பார்த்துதான் அருள் புரிவான் அது கூட இறைவனின் கல்யாண குணங்களில் ஒன்று அது மாதிரி கல்யாண குணங்கள் நிறைய ஒரு லிஸ்டே இருக்கு பிற்பாடு நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உத்தமமான கல்யாண குணங்களை பெற்றவள் அதோட இருக்கிறவள்னு அர்த்தம் புஷ்பாத்திரமயபாணி அவளின் கைகளில் அஸ்திரமா எதை வச்சிருக்கிறா புஷ்பத்தையே வச்சிருக்கா எதை வச்சிருக்கிறா தாமரைய அதாவது இந்த இடத்துல எதுக்கு ஒரு மலரை அஸ்திரமா அம்பிகை ஏந்தி இருக்கா அப்படின்னா தாமரை மலர்ங்கிறது அறிவிற்கும் வளமைக்கும் உண்டான ஒரு குறியீடு ஸோ மனித வளர்ச்சியில் அவர்களை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு தூண்டுகோளாக எது இருக்கும் அறிவும் வளமையும் ஆமாம் தானே எல்லோரும் கல்வி கற்றுக்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ஓடி ஓடுறது வர அதை எடுத்துக்கிறதுக்குனால அம்பிகக்கிட்ட வரீங்கல்ல அப்போ அது கூட ஒரு அஸ்திரமாக பயன்படுத்துறா பாருங்க அதைத்தான் அவர் சொல்லியிருக்கணும் தொண்டர்கட்கருள் சர்வாணி அனைத்து தொண்டர்களையும் அருள் புரிபவள் அவள் அவளை உபாசிக்கிறவங்களுக்கு அருள் புரிகிறவ அவ அப்படிங்கிறார் அந்தரி அந்தரிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் ஆனால் இந்த இடத்துல அவர் அந்தரின்னு மீண்டும் சொல்லியிருக்கிறது எதுக்குன்னா எல்லா இடத்துலையும் நிறைந்திருப்பவள் அப்படின்னு சொல்லியிருப்பார் மலர் பிரமராதி துதிவேத ஒளி வளர் திருக்கடவூரில் வாழ் அப்படின்னா தே பிரம்மர் முதல் தேவர்களால் மலர்களை கொண்டு போற்றி செய்யக்கூடியவள் யாரு நம்ம திருக்கடவூரில் இருக்கக்கூடியவள் அவ திருக்கடையூர்ல வாழ்றா வாமி அப்படின்னா ஏற்கனவே முதல் பாடல்கள் நம்ம சொல்லியிருக்கோம் வாமபாகத்தை இறைவனின் வாமபாகத்தை பெற்றதால் வாமி சுபநேனி நல்ல சக்கராயுதத்தை தன் கைகளில் தாங்கியவள் புகழ்நாமி புகழ்வெற் மற்ற திருநாமங்களை தன்னகத்தே கொண்டவள் சிவசாமி மகிழ்வாமி அனுதினமும் அந்த மகிழக்கூடியவள் சிவசாமி அபிராமி அபிராமி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அழகுடையவள்னு பொருள் அப்படிப்பட்டவள் உமையே உமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுதான் இந்த பாடலின் பொருள் இந்த பாட்டை வழக்கம் போல நான் அனுதினமும் பாடக்கூடிய ராகத்துல பாடுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா முழுமையா கேளுங்க சந்திர சடாதரி முகுந்த சோதரி துங்க மாதவி സംപ്രമവയോദരി സുമങ്കളി സുലക്ഷണി സാറ്ററും കരുണാകരി അന്തരി വരഹി ചാമ്പവി അമര തോദരി അമളാല வினோதசைய நாரணி அகண்ட பூரணி சுந்தரி நிரந்தரி துரந்தரி வரைராச சுகுமாரி கௌம உத்துங்க கல்யாணி புஷ்பா திராம்புயி கருள் சர்வாணி அந்தரி மலபிரமராதி துதிவேத ஒளி வளர் திருக்கடவூரில் வாழ் வாமி சுபனேமி புகழ்நாமி சிவசாமி மகள்வாமி அபிராமி oh my